மேகாலயா சட்டப்பேரவை தேர்தலில் கான்ராட் சங்மா தலைமையிலான தேசிய மக்கள் கட்சி 26 தொகுதிகளில் முன்னிலை வகிக்கிறது. 60 தொகுதிகளை கொண்ட மேகாலயாவில் 59 தொகுதிகளில் கடந்த திங்கட்கிழமையன்று ஒரே கட்டமாக தேர்தல் நடைபெற்றது. ஆளும் தேசிய மக்கள் கட்சியுடன் கூட்டணி வைத்திருந்த பாஜக இம்முறை தனித்து களமிறங்கியது. இதேபோல் காங்கிரசும் அனைத்து தொகுதிகளிலும் போட்டியிட்டது. தேசிய மக்கள் கட்சி, திரிணாமுல் காங்கிரஸ் ஆகியவை முறையே 57 மற்றும் 58 தொகுதிகளில் போட்டியிட்டன. இந்த நிலையில் தேர்தலில் பதிவான வாக்குகள் இன்று காலை 8 மணி முதல் எண்ணப்பட்டு வருகின்றன. பிற்பகல் 3 மணி நிலவரப்படி தேசிய மக்கள் கட்சி 26 இடங்களிலும், பாஜக 3 இடங்களிலும், காங்கிரஸ் 5 இடங்களிலும், மற்றவை 25 இடங்களிலும் முன்னிலையில் இருக்கின்றது.